ஸோ கைஸ் நம்ம தளபதியோட அடுத்த திரைப்படமான தளபதி 66 திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வம்சி அவர்கள் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. பட் இன்னும் அவங்க சைடுருந்து ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரல, அது மட்டும்தான் பாக்கியாக இருக்குது. கூடி சீக்கிரமாக அதை பற்றின அப்டேட் வரதா போகுது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டுன்னு சொல்ல முடியாது, பயம்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் எல்லோரும் பயந்துட்டு இருக்காங்க. வம்சி அவர்கள் வந்து தளபதி வச்சு அடுத்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணால் படம் வந்து கண்டிப்பாக ரன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து வம்சி அவர்கள் படத்தை டைரக்ட் பண்ண வேணா, வேறு ஏதாவது டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி. பட் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கை பொறுத்த வரைக்கும் படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வேறு லெவல் வச்சிருப்பாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பாக இருக்கும். அங்கே இருக்கிற ஆடியன்ஸை பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் அவங்க கவர் பண்ணுறாங்க. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. தளபதியோட படங்களை வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ தெலுங்கு டேரக்டரான வம்சி அவர்கள் வந்து தளபதி வச்சு படம் பண்ண போகிற காரணத்தினால காமனாக வர தெலுங்கு படங்கள் மாதிரி தளபதி வச்சு எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற பயத்தில் தான் நிறைய தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதாவது தளபதியோட படம்னாலே அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் நம்மளுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு ஹைப் வந்து இதில் மிஸ் ஆயிருமா அப்படிங்கிற பயம் தான் வேறு எதுவும் கிடையாது. இன்னும் சில பேர் வந்து நம்ம சேனலையே நிறைய கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, வம்சி அவரோட டைரக்ட் பண்ணியிருக்கிற படங்களோட லிஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த வீடியோட லிஸ்ட்டு மட்டும் கிடையாது, அந்த படங்களோட லிஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தளபதி விஜய் அவர்கள் வந்து இவர் கூட படம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கு என்னோட பதில் பார்த்தோம்னா, கண்டிப்பாக பண்ணலாம், படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதுக்குண்டான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல் ரீசனாக நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஸோ வம்சி அவர்கள் வந்து மொத்தமாக 5 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 5 திரைப்படங்களுமே எந்த படம் ஃப்ளாப்பு எந்த படம் ஹிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2007 பிரபாஸ் அவர்கள் வச்சு முன்னா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்திருந்தாரு. இந்த திரைப்படம் வந்து ஹிட்டும் கிடையாது, சூப்பர் ஹிட்டும் கிடையாது, ஆவரேஜான திரைப்படமாக அமைஞ்சிச்சு. அடுத்ததாக 2010 வந்து ஜூனியர் NTR அவர்கள் வச்சு பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. இந்த படம் பார்த்தோம்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் உள்ள படம் தான், படம் வந்து சூப்பர் ஹிட் அமைஞ்சிருக்கு. இந்த படம் நானும் கூட பார்த்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அடுத்ததாக புதுவிதமான ஒரு பாட்டை உள்ள இருக்கி 2014 வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ராம் சரண் அல்லு அர்ஜுன் காம்போவில் பார்த்தோம்னா எவ்வளோ அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அல்லு அர்ஜுன் பார்த்தோம்னா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் அவ்வளோதான், மற்றபடி ஃபுல்லாமே ராம் சரண் ஃபிலிம் தான். தமிழில் கூட மகதீர் அப்படிங்கிற டைட்டில் படம் வெளியே இருக்கு. இந்த படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 2016 நான் சொல்லவே தேவையில்லை, கார்த்தியன் நாகராஜனா ரெண்டு பேருமே வச்சு தோலை அப்படிங்கிற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லும் ஒரே டைம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. தெலுங்கில் பார்த்தோம்னா ஊப்பிரி அப்படிங்கிற டைட்டில் வெளியாச்சு. பட் இந்த திரைப்படம் வந்து ஃப்ரெஞ்சு படமான ஒரு படத்திலிருந்து ரீமேக் பண்ணப்பட்ட திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு, அவரோட ஓன் கண்டென்ட் கிடையாது. பட் படம் பார்த்தோம்னா சூப்பராக எடுத்திருப்பாரு, படம் பார்த்தோம்னா சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஃபைனலாக 2019 மகேஷ் பாபு அவர்களை வச்சு மகரிசி அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு. இந்த திரைப்படம் பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆச்சு. படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா 295 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற அந்த 5 ஃபிலிம்ஸ்லேயே பார்த்தோம்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறது மகரிசி திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அவரோட கேரியரில் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற எல்லா திரைப்படமும் பார்த்தோம்னா சூப்பர் ஹிட் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஃப்ளாப்னு எந்த திரைப்படமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம், தளபதி வச்சு அடுத்த படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்மளுக்குள்ள வருதுன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி வச்சு ஒரு படம் பண்ணார்னா கண்டிப்பாக படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேட்டர்ஸும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி ஃபேன்ஸும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம்ன்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா தெலுங்கு படங்களை வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஏற்க முடியாது. ஆனால் தளபதி பார்த்தோம்னா கதை கேட்டிருக்கிறது தளபதி நடிக்க வேண்டிய ஒரு படத்துக்காக. ஸோ அந்த கதையை நம்ம தளபதி கேட்கும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே மைண்டில் வச்சு தான் படத்தோட கதையை கேட்டிருப்பாரு. சும்மா வம்சி அவர்கள் வந்து கதை சொன்னதுக்காக மட்டும் நம்ம தளபதி ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வம்சி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த ஒரு கதை வந்து நம்ம தளபதியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டோரி பேஸ் பார்த்தோம்னா தளபதிக்கு பிடிச்சிருக்கணும். ஃபேன்ஸையும் பார்த்தோம்னா மைண்டில் வச்சு தான் அந்த திரைப்படத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தளபதிக்கு வேர்ல்டு வைடாக இருக்கிற மார்க்கெட்டே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ பார்த்தோம்னா ஃபேன்ஸும் சரி மற்ற ஆடியன்ஸும் சரி மைண்டில் வச்சு தான் அந்த படத்தோட கதையை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதையை அந்த கதை இருக்கணும் அப்படிங்கிறத தளபதி யோசிப்பார். ஏன்னா எந்த ஒரு ஹீரோவுமே இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நல்ல நல்ல கதைகள் தான் இனிமேல் சூஸ் பண்ணி போக இருக்குமே தவிர எந்த கதையாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ எஸ் தளபதி ஃபேனாக நம்மளே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது படத்தில் நடிக்க வேண்டியவரே தளபதி தான். அவரை நம்பி ஏகப்பட்ட தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாருமே மைண்டில் வச்சு தான் தளபதி படத்தோட கதைக்கு ஓகே சொல்லி ஆகணும். ஸோ ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிற டேரக்டர் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுத்திருந்தாலும் கூட அவர் வந்து தளபதிக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத தளபதி மிக முக்கியமாக நோட் பண்ணுவார். ஏன்னா தளபதி தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி படங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வம்சி அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் வந்து தளபதிக்காக எந்த மாதிரி கதை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தளபதி கேட்பாரு. அந்த கதை அவருக்கு மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி பிடிச்ச கதையாக இருந்தாலும் மட்டுமே தான் தளபதி அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரே தவிர மற்றபடி சும்மா ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு தளபதி ஃபேனும் பார்த்தோம்னா இவர் வந்து படத்தை டைரக்ட் பண்ண போகிறதுனால படம் வந்து ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வம்சியோரில் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஹீரோவுக்கு நம்மளும் பார்த்தோம்னா கதை வந்து நல்ல மாதிரி சொன்னால் மட்டுமே தான் அவர் ஓகே சொல்லுவார் இல்லைனா சொல்ல மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையோட தான் கதையை பார்த்தோம்னா அவர் ரெடி பண்ணியிருப்பார். சும்மா நார்மலான கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு தளபதி அவரும் போய் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டேரக்டர் வம்சி அவர்களுமே தளபதி வந்து எந்த மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு, அவரோட படங்களுக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் ஒரு கதையை ரெடி பண்ணியிருப்பார். அது ரெடி பண்ணிட்டு தான் தளபதி கிட்ட சொல்ல போயிருப்பார். அதுவும் இல்லாமல் படத்தோட டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிற காரணத்தினால அங்கிருந்து நம்ம வந்து தளபதியோட மார்க்கெட்டை காலி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதனால் அவங்களும் பார்த்தோம்னா நல்ல விதமான கதையை தான் ரெடி பண்ணியிருப்பாங்களே தவிர வேறு எந்த ஒரு நார்மலான கதையும் இருக்காது. அண்ட் ரீசெண்டாக கூட வம்சியோரில் வந்து ஒரு தெலுங்கு ஆர்டிக்கலுக்கு ஒரு நியூஸ் ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, என்னோட சினிமா கேரியரிலே தளபதி விஜயில் வச்சு நான் எடுக்க போகிற இந்த திரைப்படத்துக்கு தான் அதிகமான பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படின்னா அந்த படத்தோட கதை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வருது. ஸோ தளபதி 66 திரைப்படத்தை வம்சி அவர்கள் டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக தளபதியோட சினிமா கரியருக்கும் சரி அவரோட சினிமா கரியருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த அளவுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது மைனஸ் பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இதே கிடையாது. மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தளபதி நம்ம எல்லாரையும் மைண்டில் வச்சு தான் கண்டிப்பாக படத்தோட கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு, அதுவே போதும். தளபதியின் வம்சி கம்பளம் வரப்போகிற இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகுன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ இஸ் தளபதி ஃபேன்னா உங்களோட ஒப்பீனியை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.